ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். முடக்குவாதம், ஸோ முடக்குவாதம் அப்படிங்கிறது நார்மலாக பேசிட்டு போயிடலாம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் முடக்குவாத நோயாளிகளுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். ஏன்னா வலி வேதனை அப்படிங்கிறது வந்து சொல்லி தாழவே முடியாது. பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்கவங்க கூட நினைப்பாங்க, என்ன இது, எப்போ பாரு இவங்க என்னமோ வலிக்குது வலிக்குதுன்னு இருக்காங்க, காலையில் படுத்தே இருக்கிறாங்க, ஏதோ சும்மா கைப்பட்டுது, நம்ம கைப்பட்டுச்சு சும்மா ஒரு ட்ரெஸ் பட்டுச்சுன்னா ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, இவங்க ஓவராக பில்டப் பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து பலரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது வந்து அந்த முடக்குவாத நோயாளிகளை வந்து பெரிதும் பாதிக்கும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி முடக்குவாதம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான நோய் கிடையாது. அதே மாதிரி கடந்து போய்விடலாம் அப்படின்னு நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுமையான, அதாவது தவிர்க்க முடியாத ஒரு நோயும் வந்து கிடையவே கிடையாது. கண்டிப்பாக முடக்குவாதத்தை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம், ஆனால் அதற்கு பொறுமையும் சீரான வாழ்வியல் முறையும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு முடக்குவாதம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி நம்ம சோரியாசஸ் முன்னாடி இதில் பதிவில் கரப்பான்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் தான். எல்லா நோய்களுக்கும் பேஸ் வந்து என்னென்னா வயிறு. வயிறில் நம்ம வந்து சீராக இல்லைன்னா எல்லா நோய்களும் வர ஆரம்பிக்கும். இங்கே முடக்குவாதத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு காவலனாக இருக்கக்கூடியவர்களே நம்ம வந்து எதிரியாக வந்து மாறுறாங்க. அதாவது நமக்கு காவலன் அப்படிங்கிறது என்னது, நம்ம உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. வெளியிலேருந்து ஏதாவது கிருமி வந்துச்சுன்னா அதை விரட்டணும். ஒரு தடவை வந்த திருட இன்னொரு தடவை வந்தால் அவனை பார்த்து அவனை எப்படி விரட்டி அடிக்கணும்னு ஞாபகம் வச்சுட்டு விரட்டி அடிக்கணும். இந்த மாதிரி வேலையை தான் நோய் எதிர்ப்பு சக்தி வரணும். பட் எல்லா இடத்துலையும் ஸ்லிப்பர் செல்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ நம்ம செஞ்ச நமக்கு ஹெல்ப்பாக இருக்கவங்களே நம்ம என்ன செய்வோம், சில சமயம் உதாசீனப்படுத்திடுவோம். உதாசீனப்படுத்தினோடனே அவங்களுக்கு என்ன செய்யும், கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டு இரு ஒரு நாள் உன போட்டு தள்ளுறேன் பாரு, உன வச்சு செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஷயந்தான் என்ன அப்படின்னா, நம்முடைய நோய் எதிர்ப்பு செல்களே சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எதிராக திரும்பி நம்மளுடைய நார்மல் வந்து செல்களை வந்து போட்டு தாக்க ஆரம்பிக்கும். அந்த விஷயம் தான் முடக்குவாதத்தில் நம்ம கை கால் மூட்டுகள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே இருக்கக்கூடிய செல்களை வந்து அது பாதிப்படைய செய்யும். ஸோ பாதிப்படைய செஞ்சு நாளுக்கு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நடை உடை இதிலெல்லாம் குறைபாடுகளை ஏற்படுத்தி, எலும்புகளில் குறைபாடுகளை ஏற்படுத்தி நம்மளை வந்து குன்ற செஞ்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். இதுதான் முடக்குவாதம். இதை கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உணவுகள் சீராக வந்து எடுத்துக்கணும். உணவு சீராக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வயிற்றெல்லாம் நார்மலாக வந்து நம்ம கழுவிடணும். மலச்சிக்கல் அப்படிங்கிறது முடக்குவாத நோயாளிகளுக்கு இருக்கவே கூடாது. எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் அதிகமாக ரீஃபைன் பண்ணப்படக்கூடிய மாவுச்சத்து, எண்ணெய்கள் அந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். செயற்கை நிறமிகள், செயற்கை உணவுகள், துரித உணவுகள் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் எடுக்கிறேன் டாக்டர், என்றைக்கு ஒரு நாளும் வேண்டாம். அது நமக்கு ஆகாதுன்னா அது ஆகாது தான். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு விட்டமின் டி சோர்ஸ் கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி இந்த மாதிரி வச்சுதுன்னா, நம்ம முன்னாடி ஒரு பதிவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், இந்த தசைகளில் வலி வீக்கம் இருந்தது அப்படின்னா விட்டமின் டி சத்து நம்ம உடலில் குறைபாடாக இருக்குது அப்படின்னு. ஸோ அவர்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளிங்கிறது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் நம்ம வீட்டிலே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ப்ரிப்ரேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், கீழே லிங்க்கில் நான் செய்முறையே செஞ்சு காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி பக்குவத்தில் செய்யணும்னு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் ஓரளவு வந்து சொல்லிடுறேன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா, முடக்கருத்தான் இலை அப்படின்னு இருக்கும், நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு கொடி மாதிரி ஓடும், நம்ம வேப்பிள்ளை மாதிரி தான் இருக்கும். அதாவது வேப்பிள்ளை மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு மாதிரி ரிஜிடுன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி கூர்கூராக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடக்கருத்தான் இலை, அந்த முடக்கருத்தான் இலை வந்து நல்லா ஒரு கை வந்து பறிச்சுக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு வெங்காயம் எடுத்துக்கணும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாபிதத்தை வந்து குறை, அதாங்க அங்கே என்ன இருக்கும், வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை குறைப்பதற்காக இந்த சின்ன வெங்காயம் வந்து இருக்கணும். அந்த ஆறு சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டுக்கணும். கொஞ்சம் சீரகம், உள்ள அகத்தை வந்து சீர் பண்ணுறதுக்காக சீரகம், மிளகு போன்ற விஷயத்தை எடுத்துகிட்டு கூட மஞ்சள் எடுத்துக்கணும். அது தாபிதத்தை குறைக்கும். மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேலை நாடுகளில் கூட இந்த முடக்குவாதத்திற்கு அவங்க கொடுக்கக்கூடிய மெயின் சப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்குமின் சப்ளிமெண்ட் தான். மற்ற மருந்துகள்லாம், இந்த இம்யூனோசப்ரஸன் ட்ரக்ஸ்லாம் சும்மா அந்த வலிகளை குறைப்பதற்கு, ஸ்டீராய்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு தான். ஆனால் மெயினாக அவங்க ஃபாலோ பண்ண வர வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குர்குமின் சப்ளிமெண்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி மஞ்சளை வந்து அதில் போட்டு, கொஞ்சம் துவரம்பருப்பு, துவரம்பருப்பை வந்து யூஸ்வலாக நம்ம பருப்பே ஆகாதுன்னு சொல்லுவோம், பட் இதில் துவரம்பருப்பு அப்படியே நம்ம வறுத்து செய்வோம். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், கண்டிப்பாக அது எப்படி நான் பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் வந்து நான் அதில் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ அதை வறுத்துட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நாலு கிளாஸ் அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க.
கொதிக்க வச்சு அது நல்லா ஒரு கிளாஸாக ஆன உடனே அதை வடிகட்டி தினமும் காலையும் மாலையும் இரண்டு வேளை, ஆரம்பத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்குன்னா இரண்டு வேளையும் இந்த குடிநீரை வந்து எடுத்துகிட்டு வரணும். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் மைல்டாக இருக்குன்னா ஈவினிங் மட்டும் எடுக்கணும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஒரு மாதம் நீங்கள் என்ன மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் எந்த முறையில் எடுத்தாலும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நீங்கள் இதை பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் சிஆர்பின்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளமேஷன்ஸ், ஸோ அது வந்து ரெடியூஸ் ஆகி நார்மலாகும். அதே மாதிரி உங்களோட அந்த ஆர்ஏ ஃபேக்டர் லெவல் கூட குறைய ஆரம்பிக்கும், வலி வீக்கம் போன்ற விஷயமும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை கரெக்டாக வந்து ஒரு ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுங்கள், அது நல்ல பயன் தரும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் சூப். முடவாட்டுக்கால் நீங்கள் நார்மலாகவே கிடைக்கும், இங்கே சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வடபழனி ஏரியாவில் கிடைக்குது, இல்லை நீங்கள் சவுத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கும்பக்கரை, குற்றாலம், கொடைக்கானல், சுருளி இந்த மலைப்பகுதிகளில் வந்து பாறையின் மேல் வந்து வளர்ந்துருக்கும், ஒரு மாதிரி வேர் மாதிரி இருக்கும், அந்த வேரில் வந்து ரோமங்கள் இருக்க மாதிரி இருக்கும். நார்மலாக அதை உடைச்சது விற்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஆட்டுக்கால் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரோமங்கள்லாம் சீவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள கிழங்கு மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 கிராம் அளவு தட்டி போட்டுட்டு நான் அதோட நம்ம நார்மலாகவே வந்து ஆட்டுக்கால் சூப் வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு மஞ்சள், சீரகம், சோம்பு இதில் தக்காளியெல்லாம் போடக்கூடாது, போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சூப்பை வந்து குடித்து கொண்டு வரலாம். ஸோ இது ரெண்டில் எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த முடக்குவாதத்தில் நீங்கள் மற்ற மருந்துகளோடு சேர்த்து எடுக்கும் பொழுது நல்ல ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு நார்மல் ஆகும். நன்றி, வணக்கம்.